ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ டிக்டாக்ஸ். உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா, இதில் இந்த ட்ரிப் எஃபெக்டை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ட்ரிப் எஃபெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கும். ஒரு ஆர்டினரி இமேஜில் இருந்து உங்களுடைய இமேஜை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த ட்ரிப் எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரிப் எஃபெக்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு முடியுது பார்த்தீங்களா, ஒரு ட்ராப் மாதிரி, இந்த மாதிரி ஒரு எஃபெக்டை உங்களுடைய ஃபோட்டோக்கு கொண்டு வர்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஃபோட்டோவில் இருந்து தான் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் எஃபெக்டை ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இதை எப்படி ஃப்ரம் த ஸ்க்ராட்சிலருந்து செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஜஸ்ட்டு நான் எல்லா இமேஜையுமே டெலிட் வந்து பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பிளாங்க் ஆயிடுச்சு. இப்போது உங்களுக்கு எந்த பர்சனுக்கு இல்லைன்னா எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி ட்ரிப் எஃபெக்டை வந்து கொண்டு வரணுமோ அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரொனால்டோவோட ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஃபோட்டோவை தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பட் இதில் இப்படி பேக்ரவுண்டு இருக்குது அப்படின்னா, இந்த பேக்ரவுண்டை நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியது அவசியம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுளுக்கு போய்க்கோங்க, ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வரக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் டாட் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ஒரு ஃப்ரீ டூல். இந்த டூலில் நீங்கள் உங்களுடைய இமேஜை ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் இமேஜ்னு நமக்கு கேட்கும். இதில் அந்த பர்டிகுலர் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோட் பண்ணுங்க. லோட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் ஆகிட்டு இருக்கு. இதை இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை ரொம்ப சுலபமாக ரிமூவ் பண்ணிட முடியும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டு ரிமூவ் ஆயிரும். இது ஃபஸ்ட்டு இமேஜை ரெடி பண்ணுறதுக்கு. அடுத்து ட்ரிப் இமேஜை, அதாவது ட்ரிப் எஃபெக்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுளில் போய்க்கோங்க. உங்களுக்கு இந்த டாட் டாட் டாட்டாக ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். பட் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணும்போது ஒரு சில கன்சிடரேஷன்ஸ் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா பாருங்கள், ட்ரிப் எஃபெக்ட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். இதில் இமேஜஸ்க்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ட்ரிப் இமேஜஸ் வந்து வரும். பட் நீங்கள் இதில் நல்ல டார்க்காக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்க மாதிரியான ஒரு இமேஜை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இமேஜ் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ டார்க்காக ஏதாவது ஒரு கலரில் அந்த ட்ரிப் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். ஸோ அந்த இமேஜ் எதையாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாம் இப்போது இந்த இமேஜை எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடு வந்து கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இதை டவுன்லோடு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டத்தில் டவுன்லோட் ஆயிரும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிமூவ் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த டூலுக்கு உங்களுக்கு போகும். எப்போவுமே நம்ம பேக்ரவுண்டை தான் ரிமூவ் பண்ணுவோம். பட் நம்ம இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து, இந்த ட்ரிப் எஃபெக்டோட ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கலரை தான், அந்த கலரை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்ற போகிறோம். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட்டு அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ட்ரிப் இமேஜை வந்து ஜஸ்ட்டு லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணிவிட்டு இப்போது இதில் இந்த டூலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் இருக்க பர்டிகுலர் கலரை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்ற முடியும். விச் மீன்ஸ் டெலீட் வந்து பண்ண முடியும். எனக்கு இந்த பிளாக் கலர் ஃபுல்லாக டெலீட் ஆகணும், பட் ஒயிட் கலர் அப்படியே இருக்கணும். ஸோ ஜஸ்ட்டு நான் அந்த இங்க் பில்லர் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாக பிளாக் கலரை கொடுத்துக்கிறேன். இப்போது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு 5 அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலருக்கு பக்கத்தில் இருக்கிறதும் ரிமூவ் ஆகும். ஜஸ்ட்டு ரிமூவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்தீங்கன்னா அந்த லைன் கூட வந்து இல்லாத மாதிரி ஆயிடும். ஸோ 20 கூட கொடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ரிமூவ் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஆக்டர் இல்லைனா ஆக்ட்ரஸோட இமேஜ் வந்து இருக்குது. பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி இதில் அப்புறம் கேன்வாவில் அப்லோட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்டு, அந்த ட்ரிப் எஃபெக்டை வந்து நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜஸ்ட்டு அந்த ஆக்டரோட இமேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ட்ரிப் எஃபெக்ட் கொண்டு வந்தோம்ல, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ இதை இந்த எந்த இடத்துல ட்ரிப் எஃபெக்ட் வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணிக்கங்க. இப்போ எந்த இடத்துல நீங்கள் இந்த எஃபெக்டை கொண்டு வரணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் சும்மா கூட இப்படி எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ ஒரு ட்ரிப் எஃபெக்ட்டுக்கு இங்கே கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு இந்த இமேஜை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு வந்து கொடுங்க. இப்போ நம்ம டவுன்லோடு வந்து கொடுத்துட்டோம். இப்போது இந்த ட்ரிப் நீங்கள் ஒரிஜினல் இமேஜில் ட்ரிப் எஃபெக்ட் கொடுத்துருந்தீங்கள, இதை டெலிட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜை நீங்கள் கேன்வாவில் அப்லோடு வந்து பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இப்போ அப்லோட் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா. இப்போது அந்த ட்ரிப் செக்ஷனை மட்டும் ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரிப் செக்ஷனை மட்டும் நீங்கள் இப்போ கட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த ட்ரிப் எஃபெக்டை மட்டும் உங்களால் கட் பண்ணி எடுக்க முடியும். ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட்டு அந்த செக்ஷனை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஃபிட் ஆகுற மாதிரி வச்சிங்கன்னா போதும். உங்களுடைய இந்த பழைய இமேஜை கொஞ்சம் மேலே கிராப் பண்ணி கொண்டு போயிருங்க. ஸோ இந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறதுனால தான் இந்த ட்ரிப் எஃபெக்ட் வந்து நமக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம ப்ராப்பராக வந்து ரொம்ப சுலபமாக வந்து இதை பண்ணிட முடியும். கரெக்டாக அந்த செக்ஷனில் பொருந்துன மாதிரி வச்சுட்டு இதையும் இப்படி டிலீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த இமேஜையும் தேவையான அளவுக்கு மேலே கிராப் பண்ணி கொண்டு போயிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரிப் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த இமேஜ் இப்படி ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ட்ரிப் எஃபெக்டோட இந்த இமேஜ் கிடச்சிரும். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் எஃபெக்டை ரொம்ப சுலபமாக உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அந்த ஃபோட்டோஸில் ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ண முடியும். இப்போ நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு, ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படி அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு ட்ரிப் எஃபெக்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப எடுக்கும். பட் நீங்கள் கேன்வா அப்ளிகேஷனில் ஒரு சில ஃப்ரீ டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி ஒரு ட்ரிப் எஃபெக்டாக உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் வந்து கேன்வா அப்ளிகேஷனோட பவரே. ஸோ கேன்வா அப்ளிகேஷனில் இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதற்கான பிளேலிஸ்ட்டு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அந்த வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலில் வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்